ஹாய் ஃபார்மா டாபிக் சேனல்லேருந்து உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க நம்ம பயோ அசே ஆஃப் வேசோபிரிசின் பற்றி பார்ப்போம் இது ஒரே ஒரு மெத்தட் தான் யூஸிங் ரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் ரேட் பிளட் ப்ரெஷர் வேசோபிரசின் ஆக்சுவலாக பிளட் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அனிமல் யூஸ்டு வந்து ரேட்டு ரெக்கார்டிங் த பிளட் ப்ரெஷர் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கிற மாதிரி ரேட்டை யூஸ் பண்ணுவாங்க அசைக்கு ஃபீனாக்சி பென்சமின் முன்னாடியே இன்ஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஏன்னா அது ஆல்ஃபா பிளாக்கர் அப்போ தான் அந்த ப்ரெஷர் வந்து கரெக்டாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை நோட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஸ்டெஸ்ட் டூ ஸ்டாண்டர்ட் டோஸும் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ எயிட்டீன் ஹவர்ஸ் ஆஃப்டர் பினாக்சி பென்ஜமின் டெஸ்ட் டூ ஸ்டாண்டர்டும் இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க ஸோ ஜுகுலார் ஃபிமோ ஃபிமோரல் வெயினில் கேனுலேட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்டு டெஸ்ட் டோஸ் ஆஃப் வேசோபிரசினை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க டெய்ல் வெயின் இன்ஃபியூஸ்டு வித் ஸ்டாண்டர்டு வேசோபிரசின் எயிட் பாயிண்ட் டூ யூனிட்ஸ் ஸோ மேக்ஸிமம் வால்யூம் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டு டோஸ் லெவலில் செக் பண்ணணும் ஒன்று லோவர் டோஸ் வந்து எலிவேஷன் ஆஃப் பிபி மேக்சிமம் ஃபோர் யூனிட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகணும் ஹையர் டோஸுக்கு வந்து செவன் யூனிட்ஸ் தான் இருக்கணும் அது மாதிரி இந்த அசேவை டிசைன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் லட்டின் ஸ்கொயர் ரேண்டமைசேஷன் மூலியமாக அதாவது ஃபஸ்ட்டு ஒரு டோஸு அதுக்கடுத்து ஒரு டோஸு அது வந்து மாற்றி 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 லட்டின் ஸ்கொயர் ரேண்டமைசேஷன் மூலியமாக இந்த அசைவை பர்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க ஸோ இதுதான் வந்து பயோ அசே ஆஃப் வேசோபரிசின் எஃபெக்ட் ஆஃப் ரைஸ் இன் பிளட் ப்ரெஷர் பர் தி டெஸ்ட் கம்பேர்ட் வித் அட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஸோ இது ஒரு ஈஸியான ஷார்டாக ஞாபக வச்சுக்கிறது பயோசி ஆஃப் பேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபார்மா டாபிக் சேனலுக்கு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ